ஸ்டார்டிங்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். படம் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு, முக்கியமாக விஎஃப்எக்ஸ் தான் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன லேக் இருக்கு, பட் ஓவராலாக படம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு படத்தை நடிச்ச கருணாகரன், இவருடைய நடிப்பில் அடுத்த ரிலீஸ் ஆகிருக்கிற படம் தான் குற்றச்சாட்டு. இந்த ஒரு படத்துக்கான ஷார்ட் ஸ்டோரி தான் இன்றைக்கி விடல் பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஸ்டோரி ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரியாக இருக்கு. வந்தபோது 1980 ஜெர்மனில் இந்த ஒரு விஷயம் நடக்கும் செய்து, ஜெர்மன்ட்ட சேர்ந்தவங்க தான் மாதிரியா இவங்களுக்கு 7 வயசு ஒரு பெண் குழந்தை இருக்கும் செய்து, ஒரு நாள் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு சண்டை வரும் செய்து. வழக்கமாக அம்மாவும் குழந்தையும் சண்டை போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சண்டை வரும் செய்து. இந்த ஒரு சண்டேல இந்த ஒரு சின்ன குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன்னோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்து போகவும் செய்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க அம்மா நினச்சிட்டாங்கன்னா, சரி எப்படியும் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்காங்கன்னா அப்படியே வந்து ஸ்கூலுக்கு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃப்ரீயாக வந்து விட்டுறாங்க. பட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போன அந்த ஃப்ரெண்டு வந்து ஸ்கூலுக்கு வந்து போயிட்டாங்க, பட் இந்த ஒரு குழந்தை 7 வயசுக்கான இந்த ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு வந்து போகல. இவங்க அம்மாவும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நைட் வரைக்கும் அவங்க அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்து வரல. ஸோ அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து தெரிய வருது, தன்னோட பொண்ணு வந்து உயிரோடு இல்லை, ஒருத்தர் மிஸ்பிஹேவ் வந்து பண்ணி அந்த ஒரு பொண்ணை கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு வந்து நியூஸ் வந்து வருது. ஸோ இவங்க வந்து ரொம்ப உடஞ்சு வந்து போயிடுறாங்க. இவங்க வந்து கோர்ட்டில் கேஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. அந்த ஒரு கேஸ் 3 தடவை கோர்ட்டுக்கு வந்துமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாமல் வந்துருக்கு. 7 வயசு பெண் குழந்தையை மிஸ்பிஹேவ் பண்ணி கொண்டவன் ஏற்கனவே 2 பேரும் இதே மாதிரி கொண்டிருக்கான். ஸோ இதெல்லாம் இருந்துமே கோர்ட் எந்த விதமான பெரிய தண்டனையுமே கொடுக்காம ஜஸ்ட் ஜெயிலேருந்து போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கேஸ் 4வது முறையாக கோர்ட்டுக்கு வந்து வரும்போது அந்த ஒரு பொண்ணோடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க கூட கன்னு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. கன் எடுத்துகிட்டு போய் அவங்க கையாலேயே அவங்க பொண்ணை கொன்னவொன்னே சுட்டு வந்து கொள்றாங்க, 6 முறை சுட்டு வந்து கொள்றாங்க. ஸோ நீங்களும் யோசிச்சு பாருங்க, ஒரு பொண்ணுக்காக அவங்க அம்மா எந்த ஹிஸ்டரி மாதிரி போவாங்க அப்படிங்கிறது இந்த ஒரு ஸ்டோரி மூலம் நமக்கு தெரியுது. ஸோ இந்த ஒரு ஸ்டோரியை எப்படி படமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். கருணாகரனுடைய இந்த ஒரு படம் குற்றச்சாட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம்.